கேர்ள்ஸ் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு இருக்கும் பெரிய டென்ஷன் வந்து சன்டேன்ல இருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா சன் வந்து 365 டேஸும் இருக்கும். சன்டேன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்ட்ரா வயலண்ட் வந்து எபிடெர்மிக் லேயரில் படும்போது நம்ம ஸ்கின் வந்து பிளாக் ஆகுது. எபிடெர்மிக் லேயர் அப்படின்னா நம்ம செல்ஸோட அவுட்சைட் லேயர், அது நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ரெமடியில் சன்டேனில் இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீமிங், செகண்ட் கிளீன்சிங், தேர்ட் மாஸ்க். நம்ம ஸ்டீமிங்கில் இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம வார்ம் வாட்டரையும் கிளீன் டவலையும் எடுத்துக்கலாம். டவலில் வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி பிழிஞ்சுக்கோங்க. உங்கள் பாடி டேண்ட் ஏரியா இருக்கிற இடத்துல இந்த டவலை வச்சு ஒத்தி எடுங்க. டவலை வச்சு தேய்ச்சிடாதீங்க, ஏன்னா அது ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறப்போ நம்ம ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது கிளென்சிங்க்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 tablespoons யோகர்ட் எடுத்துக்கோங்க. 1 tablespoon மீடியம் பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு 10 to 15 minutes வந்து ஓரமாக வச்சுருங்க. இந்த பேஸ்ட்டை ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க. அந்த ஏரியாவில் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி 1 to 2 minutes வந்து மசாஜ் பண்ணுங்க. யோகர்ட்ல ஜிங்க் இருக்குது, மற்றும் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட். இது சன் டேமேஜஸில் இருந்து நம்மளை பாதுகாக்கும். பொட்டேட்டோவில் ஃபைபர், விட்டல் விட்டமின் மற்றும் மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சன்பர்னில் இருந்து இயற்கையாகவே நம்மளை சரி செய்யும். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். கிளென்சிங் பண்ணதுக்கப்புறமா வந்து டேனிங் வந்து ஃபேடாகி இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் வந்து மாஸ்க் ஆர் பேக். இதுக்கு 2 tablespoons சாண்டல்வுட் பவுடர், 2 tablespoons ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டையும் வந்து எடுத்து நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் பண்ணதுக்கப்புறமா இந்த மாஸ்க்கை அப்ளை பண்ணுங்கள். சாண்டல்வுட் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட், ஸ்கின் டோனை லைட்னர் டோனாக மாற்றும். ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின் செல்லுக்கு வந்து புத்துயிர் கொடுக்கும். இது ஸ்கின் மாய்ச்சரைசர், இது நம்ம ஸ்கின்னுக்கு ரீஃப்ரெஷ்டு லுக்கு வந்து கொடுக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா 15 to 20 minutes வந்து ட்ரை பண்ண விடுங்க. இது நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கிடலாம். ட்ரையான டவலை வச்சு ஒரு தடவை தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கின்ல டேனிங் வந்து ரிமூவ் ஆகி இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட், இதுதான் என்னோட சன்டேன் ரெமடி. பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு நீங்கள் இதை வீக்லிக்கு 2x ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள பல ஹோம் ரெமடிஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள். மறக்காமல் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.